டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உண்மைக்கு கிடைத்த பரிசு என்ற ஒரு தலைப்பிலே உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே ராமன் ராணி அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை தேவி. மூன்று பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த ராமன் வறுமையிலும் செம்மையாக தனது குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி வந்தான். ஆகவே அந்த மகளுக்கு ஒரு வயசு வரப்போகின்றது. ஆகவே அவருடைய மனைவி சொல்கின்றார், நாங்கள் இதுவரை காலமும் சேர்த்து வைத்த பணத்திலிருந்து ரெண்டு தங்க காசுகள் வேண்டி வைத்திருக்கின்றோம். அதிலே ஒரு தங்க காசை கொண்டு சென்று அந்த அதற்கு நகைகளை வேண்டிக் கொண்டு தன்னுடைய மகளுக்கு ரெண்டு கையிலும் காப்பு போட்டு அழகு பார்க்க விரும்புகிறேன், அதை செய்து தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அந்த கணவன் சொல்கின்றார், அந்த ராம சொல்கின்றார், நான் அதை உனக்கு ஒரு சங்கிலி செய்ய வேண்டும் என்றோ நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று அவர் சொல்கிறார். என்னில் விட இந்த மகளுக்கு போட்டு பார்க்கறதுக்குத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே அவருடைய அந்த பர்த்டேக்கு இந்த பிறந்த நாள் வர நாங்கள் போட்டு மகிழ்வோம் என்று சொல்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டிருந்த ராமு அந்த கிராமத்தில் இருக்கின்ற பண்ணையார் வீடு வழியாக அந்த நகை செய்பவர் வீட்டை நோக்கி போகின்றார். அதை கண்ட அந்த பண்ணையார், அந்த பண்ணையார் மிகவும் நல்லவர், நேர்மையானவர், அன்பானவர். ராமுவை கண்டு, ராமு இங்க வந்து கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போகலாம் வா என்று கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே கூட்டி கொண்டு போகின்றார். அங்கே மனைவி மோர் எடுப்பதற்காக போகின்றார். அதே நேரம் அந்த ஊர் பூசாரியார் வேற இந்த ராமு என்ன செய்கின்ற, இந்த பண்ணையார் ராமுவை தன்னுடைய மகளை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு, அவர்களுக்கும் ஒரு சிறு குழந்தை இருக்கின்றார், பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு வெளியே போகின்றார். மீண்டும் வந்தபோது அந்த அவருடைய மனைவி படபடப்போடு அங்கு வந்து எல்லா இடமும் தேடுகிறார். என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு பவுன் காசு. அந்த காசை அந்த மகள் எங்கேயோ கொண்டே எரிந்து விட்டதாக, எங்கேயோ போட்டு விட்டார் என்று சொல்லியும் அதை தேடிக்கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த அந்த ராமுக்கு மிகவும் கவலையாக போயிட்டேன்னு, அவருடைய பாக்கெட்டுகளையும் ஒரு பவுன் காசு தான் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் தான் மிகவும் ஏழை, இவர்களுடைய அந்த காசை காணவில்லை என்று என்னை செக் பண்ணினா நிச்சயமாக அந்த காசு என்னிடம் இருந்தால் அவர்கள் நம்ப மாட்டார்கள், ஒரு ஏழையிடம் எவ்வாறு இது வந்தது என்று. ஆகவே நான் கள்ளன் என்று அவமானப்படுவதை விட இந்த காசை அவர்களிடம் கொடுப்பேன் என்று சொல்லி போட்டு, அப்போ அவர்கள் தேடும்போது இவர் சொல்கின்றார், உங்களோட மகள் கீழே போட்டதை நான் நீங்கள் விரட்டும் என்று எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த நான் என்று கொடுத்து விட்டு அவர் மிகவும் மனச்சுமையோடு வீடு செல்கின்றார். சென்று அந்த மனைவிக்கும் அதை பற்றி அவர் கூறவில்லை. ஆகவே ஒரு வாரம் கழிகின்றது. ஆகவே மனைவி கேட்கின்றால், இன்னும் அந்த மகளுக்குரிய காப்பு செய்தாச்சான்னு சொல்லி, இல்லை செய்தா கொண்டு வந்து தரீனன் தானே நந்தரப்படுறீங்களு சொல்லி போட்டு அவர் விட்டுட்டார். ஆகவே அந்த ராமனுடைய மனதிலே சரியான வேதனையை நின்றால், நான் கஷ்டப்பட்டு தேடிய பணம் இவ்வாறு போய்விட்டதே என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த பண்ணையார் தன்னுடைய நெல் மூட்டைகளை சந்தைக்கு அனுப்புவதற்காக அதை அடுக்கி கொண்டிருக்கும் போது அங்கே அந்த பவுனை கண்டெடுக்கின்றார். எடுத்தவுடன் அந்த மனைவியை கூப்பிட்டு சொல்கின்றார், அன்று நாங்கள் துளைஞ்சது தானே ராமுவிடமிருந்து நாங்கள் எடுத்த, நாங்கள் பேர்ந்து எப்படி இது வந்தது என்று சொல்லி அவர்கள் பார்த்தபோது அவர்களிடம் இருந்த அந்த காசெல்லாம் அந்த 1925 ஆம் ஆண்டு பெற்ற காசுகள், இவருடைய காசு ஒன்று மட்டும் 1920 இருந்தது. ஆகவே இது எங்களுடையதல்ல, அன்று ராமு வந்தபடியால் நாங்கள் ராமுவைத்தான் கூப்பிட வேண்டும் என்று கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் அந்த ராமு வீட்டு வழியாக சென்ற அந்த நகை செய்பவரை ராமனுடைய மனைவி கேட்கின்றார், நாங்கள் இந்த கணவன் கொண்டு வந்து தந்து இவ்வளவு நாளா போச்சு, நீங்கள் இன்னுமே அந்த நகையை தரவில்லை என்று கேட்கின்றார். அதற்கு அப்படி ஒன்றும் தரவில்லையே, உங்களோட நகை செய்வதற்கு உங்களுடைய கணவன் அந்த எங்களிடம் வரவில்லையே என்று சொல்லி கொண்டிருந்த போது அங்கு ராமு வருகின்றார். அது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போயிட்டது, நான் பிறகு உங்களுடன் கதைக்கின்றேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அந்த நேரம் பார்த்து அங்கே அந்த பண்ணையார் வீட்டிலிருந்து ஒருவர் வருகின்றார், அங்கு வேலை செய்வர், உங்களை ராமுவை அந்த பண்ணையார் அழைத்து வரட்டாம் என்று சொல்கின்றார். அங்கே ராமு போன போது அவர் சொல்கின்றார், அன்று இந்த அந்த பவுனோட சேர்த்து வேறும் சில பவுன் காணாமல் போய்விட்டது. ஆகவே நாங்கள் அதை தேடி வேணுமென்றால் அந்த எங்கு இருந்து அது கிடைக்காவிட்டால் உங்களை நாங்கள் மீண்டும் கூப்பிடுவோம் என்று சொல்லி அனுப்புகின்றார்.
மிகவும் மனவேதனையுடன் வீட்டுக்கு வந்து நடந்தவற்றை சொல்கின்றார். இருவரும் கவலைப்படுகின்றார்கள். நாங்கள் ஏழைகள், நாங்கள் சரியான பாதையில் நாங்கள் இவற்றை செய்து கூட ஏன் எங்களுக்கு இப்படி நாங்கள் துன்பப்படுகிறோம் என்று வேதனை அடைந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாரம் கழித்து மீண்டும் பண்ணையார் வீட்டிலிருந்து தகவல் வருகின்றது இவர்களை வருமாறு. அவ்வாறு இவர்கள் அங்கு சென்ற போது அங்கே அந்த ஊரவர்களும் இருக்கின்றார்கள், இந்த நகை செய்பவரும் இருக்கின்றார். உடனே அவர்களை மரியாதையாக அங்கே இருத்திவிட்டு அவர்களுடைய மகள் தேவியை கூப்பிட்டு அந்த நகை தொழில் செய்பவருக்கு முன்னால விட்டு அவருக்கு நல்ல தங்க நகையை கழுத்துல போடுங்கள், காப்பு போட்டு காலுக்கு பவனிலே நல்ல கொலுசெல்லாம் போட்டு அவர்களை அந்த மகளை அலங்காரித்து எல்லோரும் பார்த்து மகிழ்கின்றார்கள். அப்பொழுது திகைத்து போயிருந்த ராமுவுக்கு நடந்ததை அந்த பண்ணையார் கூறுகின்றார். உண்மையிலேயே உங்களுடைய நேர்மையை விசுவாசத்தை நாங்கள் மதிக்கின்றோம், பாராட்டுகின்றோம். உங்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு தான் இது. நீங்கள் வறியவர் என்பதனால் அந்த காசை மரியாதைக்கு பயந்து எங்களிடம் தந்து போட்டு அந்த பவனை நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்லி உண்மையிலேயே அந்த எல்லோருக்கும் அவருடைய அந்த செயல் தெரிய வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ளவர்களையும் கூட்டி வைத்து அந்த செய்தது உண்மையிலேயே அவருடைய அந்த அவருடைய நீதிக்கு அவருடைய உண்மைக்கு கிடைத்த பரிசு. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எப்பொழுது நேர்மையாக நீதியாக நாங்கள் மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய நாங்கள் செய்த அந்த நல்ல செயல்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆகவே நாங்கள் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் நாங்கள் நேர்மையாக வாழ்வதன் மூலம் நாங்களும் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.